வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம மிஸ் இந்தியன் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரோட் சைட் பானிபூரி ஷாப்புக்கு நம்ம வந்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பிளேட், அதாவது 6 பீஸை வந்து 30 சேண்டுக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா காசு தர தேவையில்ல, அவங்க ஃப்ரீயாக சாப்பிட்டு போகலாம். அந்த ரோட் சைடு கடைக்காக வந்துட்டோம். இங்கே ஃபஸ்ட்டாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணன், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போறாரு. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். எப்படின்னா சாப்பிடுவீங்களா, ஈஸியாக சாப்பிடுவீங்களா பேசலாம். அதாவது அண்ணன் அஜித் குமார் மாதிரி நாங்கள் வெற்றிக்கு இருந்து அப்புறமா வந்து ஆடவும் மாட்டோம், தோல்வியை கண்டு பயப்பட மாட்டோம். சரி ஓகே, ஓகே ரெடி. நான் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன். நான் கொஞ்சம் லேட் பண்ணதுனால கரெக்டாக அண்ணா 30 செகண்டுக்குள்ளே முடிச்சுட்டாரு. ஓகே, கிளாப் பண்ணுறேண்ணா, வெல்டன்ண்ணா, போதுமாண்ணா, சரிண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. அண்ணா வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டாரு. அண்ணா மிஸ்டர் இந்தியன்னா, மிஸ்டர் அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தேங்க்யூண்ணா. அண்ணா சக்ஸஸாக வெற்றி சிம்பிள் போட்டார், ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பராக சாப்பிட்டாரு, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுத்துக்கல, ஈஸியாக அப்படியே சும்மா டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து வாயில் போட்டால் போல. நம்ம அடுத்தால பார்ப்போம் காய்ஸ். அடுத்தபடியாக வந்து நானும் சேலஞ்சில் இதை ஈடுபடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு பைக் விட்டு ஜம்ப் பண்ணி எங்கே ஓடியாண்டா போல. சரி நம்ம போய் பார்ப்போம், தம்பியை பார்த்தா நல்லா சாப்பிட்ற போல தான் இருக்குது. வாங்க இனி பார்த்துலாம் பையா, பானிபூரி எக் பிளேட். இப்போ தண்ணியில் ஊற்றிச்சா போலியா காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டா போல தம்பி, அதாவது ரெடியாக ஃபோர்ஸ் ஆகிற போல. டைமிங் ஸ்டார்ட் பண்ணால் ஓகே சாப்பிடுவோம் வேலை. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் டைம் ரன் பண்ணுறேன். ஆ ஓகே, நீ சாப்பிடலாம். ஆ ஓகேவா, லைட்டாக நிமிடம் அடி கொஞ்சம் கேமரா பார்த்து சாப்பிடுங்க. வெக்கமா வேகலை. சரி ஓகே, நான் சிரிப்பு காட்டல. டேஸ்ட் நல்லா இருக்குதா, வாயில் நல்லா வருது ஆனால் சொல்ல முடியல. நான் தம்பியை டம்மி நினச்சா நம்ம சரு சருன்னு போயிடாது, மெல்லாம் இல்லை தொண்டை சைட்டாக போயிட்டா தம்பிடா. இப்போ சூப்பர் சூப்பர் ப்ரோ, வெல்டன் வெல்டன் ப்ரோ. உங்கள் நேம் ஆகாஷா? தேங்க்யூ ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கிளிக் பட்டன் வந்து. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இது சேனல் வச்சுக்கோங்க, யூடியூப் சேனல். பானிபூரியை வந்து 30 சேண்டுகள் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு ஃப்ரீ சாப்பிடியா? சின்ன பானிபூரி தான்மா, பெருசெல்லாம் இல்லை, ஆறே பானிபூரி தான் தராங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர். உன் பேர் என்ன பேருமா? ஹரிஷ்ணா. ஹரிஷா, இது என்ன மேட்டர் தெரியுதா, ஒரு பிளேட் பானிபூரி 30 சேண்டுகளில் சாப்பிட்டேனாக்கா உனக்கு ஃப்ரீ. நீ அது மாதிரி எத்தனை பிளேட்னாலும் வாங்கி சாப்பிடலாம், 30 சேண்டுகளில் முடிச்சேனாக்கா நீ எவ்வளோ நாள் சாப்பிடுங்க, அன்லிமிடெட். நீ எந்த அளவுக்கு சாப்பிட்றியா சாப்பிடலாம். அதான் உங்களுக்கு ஃப்ரீம்மா, அதான் சொன்னீங்கன்னு தம்பி. அவ்வளோ காசு இல்லைம்மா, அதாவது அதாவது 100 ரூபா கேட்குறான் தம்பி, வின் பண்ணா 100 ரூபா கொடுங்கன்றான். அவ்வளோ பேர் சேனலாக மாறல. ஃபஸ்ட்டு தம்பி நம்ம முடிச்சிடலாம். தம்பி உன் பேர் என்ன? ஹரிஷா. ஹரிஷ் வந்து எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறாருன்றதை பார்ப்போம் பையா, பானிபூரி. ஓகே காய்ஸ், நம்ம ஹரிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறா போல. ஓகே ஸ்டார்ட் ஹரிஷ். பயப்படாத முடியும் தோழா. 18 செகண்ட் ஆயிடுச்சு தம்பி, கமான் கமான். உன் வாய் தகுது, நீ 3 பீஸ் உள்ள ஒரே டைம் போடலாம். நான் எதுவும் சொல்லல. தம்பி வந்து ரொம்ப வெக்கப்படுற போல, அதனால சாப்பிட முடியல. ஓகே, நம்ம ஹரிஷ் தம்பி வந்து நல்லா ட்ரை பண்ண போல, வாய் தந்த அளவுக்கு பானிபூரி உள்ள தள்ளல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணதே எவ்வளவு பெரிய விஷயம், ஏன்னா நிறைய பேர் சுத்தி நின்று சும்மா தான் பாருங்களே தவிர யாரும் வந்து ட்ரை பண்ணல. தம்பி நல்லா ட்ரை பண்ண. நம்ம சேனல் என்ன பேர் என்ன சொல்லு? தெரியல, நான் சொல்ல என்ன பாக்குற துப்புறானேனா, உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. மிஸ்டர் இந்தியன் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு இல்ல, எவ்வளவு பேச சொல்லிட்டியா? மிஸ்டர் இந்தியன் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுக்கிடுங்கன்னு சொல்லு. பெல் பட்டன்
விஜய் இந்த பிளேட் எடுத்துருங்க. ஒண்ணுமே இல்லம்மா, சிம்பிள். நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கலாம். ஒரு பிளேட் பானி பூரி தருவாங்க, மொத்தம் 6 பீஸ். அந்த 6 பீஸ் நீ 30 சேண்ட் உள்ள சாப்பிட்டீங்கக்கா உனக்கு ஃப்ரீ. நீ அது மாதிரி எத்தனை பிளேட்னாலும் வாங்கி சாப்பிடலாம், புரியுதா? நீ காசு தர வேண்டியதா கிடையாது. உன் பேருமா? ஷாம். ஷாம், நைஸ் நேம். எனக்கு ரொம்ப, அதாவது 80s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்ச நேம் வந்து ஷாம் தான். தம்பி பே ஷாமு, இன்னைக்கு சேலஞ்ச் இல்லை, நானும் களம் இறங்குறேன்னு எகிரி கஷ்டம் காலத்துக்கு வச்சுக்கிறாரு. சரி ஓகே, நம்ம பார்ப்போம். பானிபூரி வந்தோடனே பையனோட கதைகள் எப்படி ஆறான்றதை பார்ப்போம். சிம்மாசனத்தில் கொஞ்சம் நின்று சாப்பிடுவா? சரி, நான் கூட எல்லாமே பார்த்தேன். அண்ணன் டக்குன்னு சாப்பிட்டு போயிட்டு வர்றேன். சரி, நம்ம தம்பி வந்து ஷாம் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றாரு. ரெடி, 1 2 3. ஜி, இன்னும் 2 பிளேட் போடுங்க, பாத்துக்கலாம். எப்பா ஷாம, இந்த ரெக்கார்டு பேரம் பண்ணல. என்னம்மா நீ இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்ட? சாப்பிட போறியா? பரவாயில்லையா, போதுமா? பஸ் வந்துச்சா? அப்படியே வச்சா தெரியுமா? கைஸ், அடுத்தபடியா வந்து தம்பி, உன் பேருமா? லோகேஷ். லோகேஷ், லோகேஷ் வந்து வந்து இறங்கிருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ்லாம் இல்லை, லோகேஷ் தான் இவரு. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு நேரம் வந்து இருந்தாரு. என்னடா ஏதோ போட்டி போதே, நானும் வரணும் உள்ள வந்து பண்ணிட்டாரு. உங்க பானையா வாசல்ல வச்சா அத நாய் நக்கத்தானே செய்யும், அது நாய் தப்புடா, நாய ஊத்தப்படா. வாங்க, இவரு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றாருன்னு பாப்போம். ஆனா கொஞ்சம் பானிபூரி சீன் பார்த்துனாங்க. வாங்க, அதாவது இப்போ லோகேஷ் வந்து சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பார்ப்போம், டைமர் ஆன் பண்ணுவோம். 30 செகண்ட் உள்ள முடிக்கிறாருன்றதை பார்ப்போம். ஆல்ரெடி ஒருத்தர் வந்து 20 செகண்ட்லயே முடிச்சுட்டு போய்கிறாரு. அந்த சேலஞ்சும் பீட் பண்றாரான்னு பார்க்கலாம். பானிபூரி, பானி, 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 பானி கூட மொத்தம் முடிச்சிருக்கா? திரும்ப எதுவாக பண்ணலாம். பானி இல்லையா? 23 செகண்ட். ஓகே, இங்கே வாங்க. லோகேஷ் வந்து நல்லபடியாக வந்து வெற்றியோட அது முடிச்சுட்டாரு. 23 செகண்டில் வந்து இந்த இதுவும் முடிச்சுக்கிறாரு. லாஸ்ட்டாக பானி தான் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் கீழே சிந்தல. அவரு நிறைய குஸ்டார்னு நினைக்கிறேன். ஓகே, லோகேஷுக்கு வந்து ஒரு ஓ போடுங்க. மிஸ்டர் இந்தியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆகிடுங்க. ஆல்ரெடி 10 தரணும், 20 அதான் பாடநடிகர் அஜித் குமார் வந்து பைக்ல நல்லா ஃபாஸ்ட் இருந்தாங்க. பையன் பானிபூரியில எவ்வா என்ன இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுறானே. தம்பி வந்து அஜித்குமார்னா, அதாவது ஒரு கோச்சமாகவே வந்தான் வரும்போது. சரி நான் பண்றேன் அப்படின்னு அப்புறம் ஒத்துக்கணும். அசால்ட்டா 13 செகண்ட்ல அள்ளி வாயில போட்டு போயிட்டே, குப்பையில போற மாதிரி போட்டு போய் வாயில. ஓகே பாய், தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் சாப்பிட்றியா? போதுமா? அன்லிமிட்டட் எவ்வளோ சாப்பிடலாம்? அப்படியா? சரி சரி, அதாவது வீடியோ போதெல்லாம் பார்த்துட்டு கேமராமேன், கேமரா நீ கொஞ்சம் பிடி, நான் போய் ஒரு பிடி புஷ்டு வரேன். அவரே எக்ரி ஜோடிட்டாரு. மாடு அப்படிதான் மா மாடு. அதாவது இவர் வந்து நானும் இதை அக்செப்ட் பண்ணுறேன், நானும் இந்த சேலஞ்சு கொஞ்சம் சீர்மா முடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து உள்ள பூந்துருக்கிறாரு. இவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிகிறாருன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ரெடி, 3 2 1. சார், மாடு கஞ்சி தண்ணி குடிக்கிட்டோம்.
நம்மளுக்கே சாப்பிட மூடு போயிட்டு தான் என்ன பண்றது, ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஹாய் காய்ஸ், இந்த சேனல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிக்கிறேன். இதுவரை யாரும் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் தொட்டது இல்லை. யாருன்னா தொடர மாதிரி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேமராமேன் நானே வந்து கலத்துட்டு அறிகிட்டேன். இவங்க எல்லாம் பார்த்தா சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி இல்ல. மறக்காம மிஸ் இந்தியன் சேனல ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறது மறந்துட்டான். ஓகே, பெல் பட்டன் நமக்கு சொல்லிட்டு பெல் பட்டன் ஆயிடுவீங்க. கரெக்டா மூடி கிளம்பு. ஓகே காய், நம்ம கேமராமேன் நல்லா வாயில டக்குன்னு போட்டு முடிச்சு போயிட்டாரு. நான் ஒன்று பானியை ஃபஸ்ட்டு குடிக்கல, ஃபஸ்ட்டு நான் மாத்திரை போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வாயில போட்டு மாடு மாதிரி மென்னுட்டு கஞ்சி தண்ணி முடிச்சு போயிட்டா போல. ஓகே, நம்ம மிஸ்டர் இன்ஜின் சேனலில் எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்னு பார்த்தோம். பசங்க நல்லா இம்ப்ரெஷன், நிறைய பேர் வந்தாங்க. ஒரு சிலர் பஸ்ஸுக்கு டைம் வந்து கிளம்பி போயிட்டாங்க, அந்த ஃபாஸ்ட்டுக்கு இங்கே அவங்களால போட்டு தர முடியல. நல்லாவே போச்சு, கொஞ்சம் ஃபன்னாகவும் போச்சு. பசங்க நல்லா ஈடுபாடோடு பண்ணாங்க. அதில் ஒரு பதினாலு மட்டுமே சாப்பிட முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப கூச்சப்படுறான். அதனால் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து அவனால் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தினா எதுவுமே பண்ணல, அவங்களால முடியும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இது ஃபுட்டு விஷயம், தொண்டையில் விட மாட்டிக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மிஸ்டர் இந்தியன் சேனலில் வீடியோவை நல்லா ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்காதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.